வெல்கம் டு சனா சுதர்ஷன சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பச்சை மாங்காய் தாளிப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸை நீங்கள் அப்பப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட்டடாக பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து பழுத்துருச்சு, ஸோ பழுத்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பச்சையாக இருக்க மாங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சின்ன டம்ளரில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த உப்பு தண்ணியை வந்து இதில் அப்படியே ஊற்றிக்க போகிறேன். கொஞ்சமாக விட்டாலே போதும். தண்ணி கொஞ்சமாக விட்டுட்டு அந்த இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன வானல் வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் கடுகு ஜீரகம் பெருங்காயத்தூள் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாய் கிள்ளி இதில் தாளித்து இப்போ இதில் கொட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. இது வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறணும். ஊறிடுச்சுன்னா நம்ம அப்படியே தொட்டுக்கலாம். கொஞ்சம் ஊறிச்சுன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு. இது வந்து எல்லா சாப்பாட்டுக்கும் நம்ம தொட்டுக்கலாம். வெறும் டேவும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி கூட. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.